இந்த மண்ணில் இப்படியும் சில பிறவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என கேட்பவர்களை கொதிப்படைய செய்கின்றது வயநாட்டில் இந்த சிறுவனுக்கு நடந்துள்ள சம்பவம். இப்படி இயற்கை எழில் மிகுந்த சூழலில் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் இந்த சிறுவன் ஒரே இரவில் மயானமாக மாறிய தான் வசித்த வயநாட்டில் மண்ணில் புதைந்த தனது வீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றார். தன் வீட்டை அடையாளம் கண்டதும் அருகே செல்கின்றார். வீட்டில் ஏதேனும் மிஞ்சி உள்ளதா என பார்க்கின்றார். தான் ஆசையாக ஒட்டிய சைக்கிளின் டயர் மட்டுமே எஞ்சி கிடக்கின்றது. அதை ஒரு கையில் எடுத்து பார்த்து ஓரமாக வைக்கின்றார். மண்ணில் புதைந்து கிடந்த அவர் வாங்கிய பிளாக் பெல்ட்டை பார்த்ததும் சற்று ஆறுதல் அடைகின்றார் அந்த சிறுவன். அதன் மீது இருந்த மண்ணை தட்டிவிட்டு அதில் எழுதப்பட்டிருக்கும் வாசகங்களை பார்க்கின்றார். மண்ணில் புதைந்து கிடந்த அவர் பள்ளிக்கூடத்தில் வாங்கிய விருதுகளை எடுத்து ஆசையாக பார்க்கின்றார். அவர் படித்த புத்தகங்கள் எல்லாம் மண்ணில் சேரும் சகதியுமாக கிடக்கின்றது. பள்ளிக்கூட புகைப்படத்தில் இருந்தவர்கள் இப்போது நம்மோடு இல்லையே என புகைப்படத்தை பார்த்து சிறுவன் வேதனைப்படுகின்றார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு நிலச்சரிவில் நிலை குலைந்து போன தனது வீட்டிற்குள் செல்கின்றார் அந்த சிறுவன். அங்குதான் எதிர்பாராத ஒன்றை காண்கின்றார். தனது குடும்பத்தினர் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த நகையும் பணமும் பீரோவில் பத்திரமாக உள்ளதா என அந்த சிறுவன் பார்க்கின்றார். ஆனால் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பீரோ உடைக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்த நகையையும் பணத்தையும் பீரோவை உடைத்து யாரோ எடுத்து சென்றுள்ளனர். அடுத்து நம் வாழ்க்கையை துவங்க ஏதாவது வழி கிடைக்காதா என தேடி வந்த சிறுவன் பீரோவை உடைத்து உள்ளே இருந்த நகை பணத்தை யாரோ எடுத்து சென்று விட்டனர் என்பதை அறிந்து நிலை குலைந்து போனார். மீட்பு குழு என்ற பெயரில் சமூக விரோதிகள் வீட்டிற்குள் புகுந்து பூட்டியிருந்த பீரோவை உடைத்து அதில் இருந்தவற்றை எடுத்து சென்றுள்ளனர். இதை பார்த்து மிகவும் ஆத்திரம் அடைந்த அங்கு செய்தி சேகரிக்க சென்ற அந்த கேரள பெண் செய்தியாளர் கோபத்தில் ஒன்றை சொல்கின்றார். ஏண்டா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? பலரும் உயிரை இழந்து மண்ணில் புதைந்துள்ளனர். உயிரையும் உடைமைகளையும் இழந்து நிர்கதியாய் நிற்கும் இவர்களிடம் இப்படி செய்ய உங்களுக்கு எப்படியடா மனம் வந்தது? ஒழுங்கு மரியாதையாய் எடுத்ததை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் இங்கேயே வைத்து விடுங்கள். நிச்சயம் நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பீர்கள் என்ற காரணத்தில் அவர் கோபமாக எடுத்து சென்றவர்களை நோக்கி பேசினார். இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இதே வேளையில் தான் இப்படிப்பட்ட நல்லவர்களும் இருக்கின்றார்கள். வயநாட்டில் மண்ணில் புதைந்து கிடந்த 50 சவரன் தங்க நகையை உரியவர்களை தேடி பிடித்து அவர்களிடம் ஒப்படைத்து அவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றியவர்களும் இருக்கின்றார்கள். உதவி செய்ய வருகின்றோம் என வேஷம் போட்டுக்கொண்டு இறப்பு வீட்டில் பீரோவை உடைத்து இப்படி செய்துள்ளீர்களே, மரியாதையா கொண்டு வந்து வைத்து விடுங்கள் என கூறி எடுத்தவர்களுக்கு தெரியும் விதம் பலரும் இந்த சம்பவத்தை பகிர்ந்து வருகின்றனர். சிறுவன் குடும்பம் பறிகொடுத்த நகை பணத்தை எடுத்தவர்கள் மீண்டும் கொண்டு வந்து வைக்க பிரார்த்திப்போம். சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.